the bell icon on YouTube and don't miss another update. தேசபக்தி நேயர்களுக்கு வணக்கம். உக்ரைன் புத்தாண்டை ஒட்டி ரஷ்யா மீது ஒரு தாக்குதல் நடத்தினது இப்போ பெரிய அளவு பேசப்படுது. ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் பலி அப்படிங்கிறது. ஆனால் இது முதல் முறையா அப்படின்னு பார்த்தா இது முதல் முறை கிடையாது, இது மூன்றாவது முறை அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான விஷயம். முதல் முறை எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி ஃப்ரண்ட்லைனுக்கு ரஷ்யாவோட கூட்டுப்படை தளபதி வந்தப்போ தாக்குதல் நடத்தினாங்க. அதில் பெரிய அளவு நூற்றுக்கணக்கான வீரர்களை ரஷ்யா இழந்துச்சு. ஆனால் கணிசமான சதவீதம், அதில் முக்கியமான தளபதிகள், காரணம் இவரோட ஒரு பெரிய அளவு திட்டம் தீட்டுறதுக்காக வந்த தளபதிகள், அந்த தளபதிகளுக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய வீரர்கள், இப்படி முக்கியமான ஒரு படையணியே காணாமல் போணுச்சு அந்த தாக்குதலில். ஆனால் ஃபோக்கஸ் புறா கூட்டுப்படை தளபதிக்கு என்னாச்சு அப்படின்னு இருந்தனால அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதே சமயம் இது வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக போகிற மாற்றும் அப்படிங்கிற பயமும் எல்லார் மத்தியில் இருந்துச்சு. ரஷ்யா அதுக்கு பெருசாக எதிர்வினை களத்தில் காட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்த கட்டமாக மிகப்பெரிய தாக்குதல், ஒரே தாக்குதலில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் பலியானது, வாக்னர் குரூப்போட ஹெட் குவார்ட்டர்ஸை இவர்கள் தாக்கும்போது தான் அதுலேயும் பெரிய அளவில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் பலியானார்கள். இப்போ நூற்றுக்கணக்கான வீரர்கள் பலியானதும் அதே மாதிரி தங்கும் இடத்துல தாக்குதல் நடத்தும்போது தான் எண்ணிக்கை அப்படிங்கிறது, எல்லா அந்த மூன்று தாக்குதல்லையும் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏறக்குறைய உக்ரைன் வெளியிடுறது சுமார் 700-1000 வீரர்கள், ஏறக்குறைய ஒரு படையணியே காலி பண்ணிட்டதாக தான் வெளியிடுவாங்க. அதுக்கு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. ரஷ்ய தரப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணவே பண்ணாது. இப்போ கடைசியாக நடந்த இந்த தாக்குதலில் 63 அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏறக்குறைய உக்ரைன் தரப்பு 700 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ரஷ்யாவோட கவனக்குறைவு அப்படிங்கிறதான் எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதாவது ரஷ்யாவுக்குள்ளேயும் சரி, இந்த ரஷ்யாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கக்கூடிய வல்லுநர்களும் சரி, சரி இந்த மூன்று தாக்குதலும் உக்ரைனால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா, முதல் தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவோட உளவு தகவல் துல்லியமாக கிடைச்சது தான். அதுக்கடுத்த இரண்டு தாக்குதலுக்குமே ரஷ்யா செய்த தவறுகள் தான். குறிப்பாக வாக்னர் குரூப் பில்டிங் தாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரே ஒரு புகைப்படத்து மூலியமாகவே, அந்த பில்டிங் டொன்பாஸ் பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்னு உக்ரைன் படைகளால் அடையாளம் காணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து தாக்குதலுக்கான நேரம் குறிக்கப்பட்டு தாக்குதலும் வெற்றிகரமாக நடத்தினார்கள். இப்பையும் அதே மாதிரி ஒரு தப்பு தான். எப்படியும் பெரிய அளவு துருப்புக்களோட எண்ணிக்கை கணிசமான சதவீதம் டொன்பாஸ் பகுதியில் இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த இடங்களில் வீரர்களை பெரிய அளவு ஒரே இடத்துல கொண்டு வந்து குமிச்சதும் தப்பு, எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி உக்ரைன் படைகள் இந்த தாட்டி எப்படி ஸ்மெல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஏறக்குறைய 100 செல்ஃபோன் சிக்னல்கள் ஒரே இடத்துல ஆக்டிவாக இருந்திருக்கு. அந்த சிக்னல்ஸை வச்சு தான் இவங்க ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் புத்தாண்டு பிறக்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுக்குள்ளே கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தினார். அதுக்கு எதிர்வினையாக இவர்களும் பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. என்ன ஒன்று, இவர்கள் ஜாக்கிரதையாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. இப்போ மட்டும் இல்லை, முழுவதும் ரஷ்ய படைகள் எப்போ கோட்டை விடுறாங்க அப்படின்னா இந்த செல்ஃபோன் சிக்னல்ஸ் தான். ஒரு காலகட்டத்தில், அதாவது 10 மாதங்களுக்கு முன்னாடி போர் ஆரம்பித்த ஒரு 3 மாதங்கள் வரையுமே ரஷ்ய படைகள் ரஷ்யாவுக்குள்ள தங்களோட உறவினர்களோ யாருக்கோ பேசக்கூடிய அந்த ஆடியோ பெரிய அளவில் ரிலீஸ் ஆச்சு. அதில் சிலது ஃபேக், சிலது உண்மை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தில் பல இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிகளும் நிரூபித்தாங்க. 2014 உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி, அதாவது கிரிமியா பகுதியில் நுழைஞ்ச மாதிரி ஒரே மனநிலையோடு இப்போ வரையுமே ரஷ்ய படைகள் சுற்றிக்கிட்டு இருக்கார்கள் அப்படிங்கிறது தான். களத்தில் பெரிய அளவு அஜாக்கிரதை, முன்கூட்டியே இவர்கள் வரது தெரியறது. ஒரு பக்கம் அமெரிக்காவோட உதவி அப்படின்னு சொன்னாலும் அந்த உதவிக்குன்னு பெரிய அளவு டெக்னாலஜி அமெரிக்கா யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் ஸ்மெல் பண்ணி கணித்து இவர்களுக்கு தரக்கூடிய தகவல்கள் இவர்களுக்கு பெரிய அளவு யூஸ் ஆகுது. தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல்களை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பெரிய அளவில் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தினது ஹைமாஸ் ராக்கெட்ஸ் தான். அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பல எண்ணிக்கைகள் சொல்லப்படுது. 26
ராக்கெட்களை கொண்டு இந்த பகுதியை தாக்கினார்கள் அப்படின்னு அதில் கணிசமாக தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. ஆனால் ஒரு சில எண்ணிக்கைகள், அதாவது ஒற்றை எண்ணிக்கைகள், 9 ஏதோ ஒரு எண்ணிக்கை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த எண்ணிக்கைகளில் ராக்கெட்டை தடுக்க முடியலை. அதுதான் வீரர்கள் தங்கி இருந்த இடத்துல தாக்கிருச்சு. அதே சமயம் அதுக்கு பக்கத்தில் இருந்த ஆயுத கிடங்கும் சேர்த்து தாக்கப்பட்டனால பெரிய அளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரஷ்யா தரப்புலேருந்து சொல்லப்படுது. வரும் நாட்கள் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்கணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்பு இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 வெற்றி கொண்டாட்டமாகவே இருந்துச்சு உக்ரைன் தரப்புக்கு. இப்போ கூடுதலான ஒரு உஷார் நிலையில் இருங்க, பெரிய அளவு தாக்குதல் எங்கே வேணாலும் நடக்கலாம், அதனால் முக்கியமான ஆட்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, முக்கியமான பகுதிக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உக்ரைன் படைகள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். ரஷ்ய தரப்புலேருந்து இதுக்கு பழி வாங்கிறது கட்டாயம் உண்டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வரும் சில மணி நேரங்களில் தெரியும் இதற்கான எதிர்வினை ரஷ்யா எங்கே தொடுது அப்படிங்கிறது தான். இணைந்திருங்கள் உங்கள் தேசபக்தியோடு. நன்றி.